அன்பு நண்பர்களே, இன்னும் ஒரு காலை பொழுது உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். They came to our lands with Bibles in their hands. Now Bibles are in our hands, but our lands are in their hands. என்று சொன்ன நெல்சன் மேண்டலா விடுதலை போராட்டத்தினுடைய உச்சகட்ட பாதிப்பில், சிறை என்பது நம்முடைய ஆன்மாவை அழிக்கக்கூடிய சக்தி மிக்கது என்று ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை தெரிவித்தார். என்னுடைய எதிரிக்கு கூட இந்த சிறை வாழ்க்கை வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை என்று கப்பலோட்டிய தமிழர் பவுசி தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வளவு கொடுமையான ஒரு சிறை தண்டனை குறித்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை இன்று நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகமானது ஒரு முறை தற்கொலை ஒரு சிந்தனையாக எனக்கு இருந்த காலகட்டத்தில் எனது நண்பர் கௌரி சங்கரால் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த புக்கை படிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சிந்தனையெல்லாம் மாறிடும் என்று தெரிவித்தார். அப்படி ஒரு பவர்ஃபுல் புத்தகமா என்று நான் படித்த அந்த புத்தகம் ஹென்றி சாரியருடைய பாப்பிலான் என்ற பிரெஞ்சு நாவல். அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு மிகவும் எளிமையானது. தமிழில் ராக்கி ரங்கராஜன் குமுதத்தில் தொடர்ந்து பட்டாம்பூச்சி என்ற பெயரில் ஒரு தொடர்கதையாக எழுதி வந்தார். கதைக்கு வருவோம். இந்த கதை ஒரு செய்யாத கொலைக்காக நாடு கடத்தப்பட்ட ஹென்றி சாரியருடைய சொந்த கதை. அவர் அந்த கொலையை செய்யவில்லை, ஆனால் ஒரு சூழலை வைத்து காவல்துறையும் அரசாங்க வழக்கறிஞரும் இவரை கட்டாயப்படுத்தி தண்டனை வாங்கி தந்து விடுகிறார். கோபத்தோடு கிளம்பும் ஹென்றி சாரியர் ஒரு முடிவில் வருகிறார், இந்த தண்டனையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. எனவே தப்பிப்பது, அந்த நாடிலிருந்து தப்பிப்பது ஒன்றே குறியாக அவருடைய மனம் இருக்கிறது. அவர் எத்தனை முறை சிறையில் போட்டாலும் மீண்டும் மீண்டும் தப்பிக்கிறான், மீண்டும் பிடிபடுகிறான், மீண்டும் தப்பிக்கிறான். இப்படி 11 வருட தப்பித்தல் போராட்டத்தையும் கொடுக்கப்படுகின்ற பலவிதமான தண்டனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கும் சக்தியையும் விடாப்பிடியாக தாங்கும் சக்தியையும் தாங்கும் திறன் இந்த நாவலில் நாம் மிகவும் சிறப்பாக பார்க்கிறோம். அவசியம் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு நாவல் இந்த நாவல். வாழ்க்கை மீது பிடிப்பு, தாகம், வேட்கை வேண்டும் என்று நினைப்பவருக்கெல்லாம் இந்த புத்தகம் ஒரு அருமையான ஒரு நூல். பிரான்சிலிருந்து நாடு கடத்தப்பட்டு பிரெஞ்சு கயானா தீவுக்கு போகிறார்கள். போகும் வழியில் கைதிகளுக்கு பிற கைதிகள் நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டு சாரியரும் பொங்குகிறான். இவனும் அத கைதிகளுக்கு ஆதரவாக சண்டை போட்டு மேலும் தண்டனையை பெற்றுக்கொள்கிறான். இருட்டு பொந்தில் அடைத்து வைக்கிறார்கள். வெளிச்சமே இல்லாத இருட்டு பொந்து. காலை மாலை இருவேளையும் மட்டும் அவனுக்கு கொஞ்சம் சூப்பும் கொஞ்சம் தண்ணீரும் மட்டும் தருகிறார்கள். பாதி ரொட்டியும் தருகிறார்கள். அவன் நன்று புரிந்து கொள்கிறான், இந்த உணவை வைத்து நம்ம உயிர் வாழ முடியாது என்று. எனவே அவன் தன் சிந்தனை மூலமாக தன் உடலை ஒருங்கிணைக்கிறான். எந்த விதத்திலும் மனம் தோற்றுவிடக்கூடாது, பயம் என்ற ஒரு விஷயம் வந்துவிடக்கூடாது. இந்த பயம் என்பது எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நன்றாக உணர்ந்த ஹென்றி சாரியருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தான் இந்த 1000 பக்க நாவலுடைய மொத்த உள்ளடக்கம். அப்போது அங்கு உள்ளவர்களுக்கு தான் ஓரடக்கம் சிறு குழாயிலே பணத்தை சுருட்டி உள்ளே வைத்து கொண்டு அதை பின்புறம் உள்ளே சொருகிவிடுகிறார். உடலில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆக அப்பப்போ தேவைப்படும் போது கைதிகள் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள். எனவே தப்பிப்பதற்கான முதல் முயற்சியான பணத்தை இவன் தயார் செய்வதற்கு இவனது மனைவியும் இவனது காதலியும் அதாவது பிரான்ஸ் உதவி செய்கிறார்கள். ஒரு வழியாக செயின்ட் லாரன்ஸ் தீவிலே அவன் அடைக்கப்பட்ட பிறகு, கடும் போராட்டத்துக்கு பிறகு
அங்கிருந்து ஒரு படகை தயார் செய்து கொண்டு, அது ஒரு ஓட்டை படகு, கொலம்பியா வரை பயணிக்கிறார். நூற்றுக்கணக்கான மைல்கள் கடலில் பயணித்து கொலம்பியா போய் சேரும்போது படகு உடையும் நிலையில் இருப்பதால் இடையில இன்னொரு ப்ளூ ஐலாண்ட் என்ற ஐலாண்டுக்கு போய் அங்கிருக்கக்கூடிய குஸ்தரிகளோடு கலந்து அவர்களுடைய உதவியை பெற்று இன்னொரு படகின் சம்பாதித்தோடு கொலம்பியா நோக்கி நகர்கிறார். ட்ரினாட் ஐலாண்ட் போகிறார். அங்கு புதுசாக இரண்டு கைதிகள் சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த இரண்டு கைதிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து இவனும் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து திரும்பி கயானத்திற்கு வருகிறார். மீண்டும் தப்பிக்கும் முயற்சி. இம்முறை தப்பிக்கும் முயற்சியிலே மிகவும் சிக்கலான ஒரு சிவப்பு தீர்வு வாழக்கூடிய ஒரு தீவிலே மாட்டிக்கொள்கிறான். அங்கு இவனை அவர்கள் பலவிதமான சோதனைகள் செய்து அவனுக்கு ஒன்றுக்கு ரெண்டு திருமணம் வேற முடித்து அவர்களோடு அவனை வாழ வைக்கிறார்கள். மிகவும் இனிமையான வாழ்க்கை. முத்து குளிக்கிறான், நல்ல உணவு, மனைவிகள், அன்பான சூழல், எந்த விதமான சிக்கல்களாக வாழ்க்கை. ஆனால் அவன் விடுதலைக்கு அங்கும் தூக்கிறான், துடித்து கொண்டிருக்கிறான். அங்கிருந்து ஒருவேளை அவர் அனுமதியோடு அங்கிருந்து தப்பித்து மீண்டும் ஏதோ ஒரு நாட்டில் தன் குடியுரிமை வேண்டும் என்ற நோக்கத்தில் போகும்போது ஒரு சர்ச்சில் அவன் வைத்திருந்த முத்துக்களை கைப்பற்றி போலீஸில் ஹேண்டோவர் பண்ணுகிறார்கள். அந்த முத்துக்கள் மூலமாக மீண்டும் தப்பிக்க முயற்சிக்கிறான். அந்த சாண்டா மார்டா கோர்ட் அவருடைய பெயர். அங்கிருந்து அவர் தப்பித்தவுடன் மீண்டும் தப்பிக்கிறான் என்று இருட்டு பங்கில் திருப்பி அடைந்து விடுகிறார். அப்பொழுது தற்செயலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை பார்க்க வந்த பெல்ஜியம் தோதரிடம் தானும் பெல்ஜியம்காரன் தான், ஆனால் பிடிபட்டது பிரான்சில் என்று ஒரு பொய்யான தகவலை சொல்லி அங்கிருந்து அவன் வெளியே வந்து சாதாரணமான சிறையை சென்றடைகிறான். மீண்டும் தப்பிக்க முயற்சிக்கிறான். பிடிபட்ட போது தனக்கு அம்னீஷியா இருப்பதாக நடிக்கிறார். அவனை எல்லோரும் சார்லி சாப்ளின் என்று தான் அழைக்கிறார்கள். அவ்வளவு அருமையான ஒரு நடிப்பு. ஒவ்வொரு காலகட்டத்தில் அவன் பொய் சொல்றன் என்று தெரிந்தாலும் கூட அவனுடைய அந்த அபரிமிதமான முயற்சிக்காக அவனை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரிகளே அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அந்த சூழலில் தவிர்க்க முடியாமல் ஒரு தன்னை காட்டி கொடுத்த ஒருவனை இவன் கொலை செய்ய வேண்டியதாகிறது. அப்போதுதான் கொலை செய்கிறான். செய்யாத கொலைக்காக தண்டனை பெற்ற அவன் தண்டனையை பெற்று தண்டனையை உண்மையிலே கொலை செய்கிறான். கொலை செய்துவிட்டு மீண்டும் தனிமைச்சேரிக்கு வருகிறான். தனிமைச்சேரி என்பது இந்த இருட்டு பொந்து. அங்கிருந்து நிசப்தம், முழுக்க முழுக்க நிசப்தம், கொள்ளும் நிசப்தம். யாராவது பேசினார் தேவலை என்று அவன் பதறுகிறான். பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் ஒருத்தன் அழுது கொண்டிருக்கிறான், இன்னொருத்தன் பைத்தியமாகி விடுகிறான், இன்னொருத்தன் தற்கொலை பண்ணி கொடுக்கிறான். இப்படி ஒரு மோசமான காலகட்டத்தில் அங்கே தாக்குப்பிடித்து இந்த தாக்குப்பிடிக்கும் திறனோடு மீண்டும் வெளியே வருகிறான். தப்பிக்கும் நோக்கத்தோடு ஒரு டாக்டரின் மூலமாக அவனுக்கு மலத்தொட்டி அள்ளுமுடைய வேலை கிடைக்கிறது. அந்த வேலையும் செய்கிறான். அந்த வேலையை செய்யும்போது எருதுகளோடு பழகுகிறான். அங்கே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளுடைய மனைவிகளுக்கு மீன் பிடித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கைகள் போட்டுக்கொண்டு அவர்களுடைய உதவியோடு மீண்டும் தப்பிக்க முயற்சி செய்கிறான். ஒரு காம்பஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறான். மீண்டும் மீண்டும் போராடி ஒரு சிக்கலான கட்டத்திலே சிறையில் கைதிகள் எல்லோரும் கலவரம் செய்கிறார்கள். அந்த கலவரத்தில் பங்கேற்க விரும்பவில்லை. ஏன்னால் கலவரத்தில் பங்கேற்க தப்பிக்க முடியாது. வாழ்க்கையின் ஒரே நோக்கம் தப்பிக்க வேண்டும். எனவே அங்கிருந்து டெவில் தீவு என்று இன்னொரு தீவுக்கு மாறுகிறான். அந்த தீவிலே பைத்தியமாக நடிக்கிறான். நடித்து அங்கே கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக சேர்த்து அதை ஒரு பரிசமாக செய்து சேர்த்து அந்த பரிசத்திலே அங்கிருந்து தப்பிக்கிறான். உயரமான அலைகள் வரும்போது அந்த பரிசம் மேலே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் தப்பித்து வெளிச்சென்று அடுத்தடுத்த இரண்டு மூணு இடங்களுக்கு மாறி அவன் ஒரு இயல்பான கைதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வருகிறான். ஆனால் எந்த நாடும் அவனுக்கு குடியுரிமை தர தயாராகவில்லை. எனவே குடியுரிமை தரக்கூடிய ஒரு நாட்டை நோக்கி அவன் அடுத்தடுத்து பயணிக்கிறான். ஒரு ரெஸ்டாரண்ட் வைத்து அங்கு வாழ்க்கை நடத்துகிறான். பிறகு ஒரு சிறு தொழில் பார்க்கிறான். பிறருக்கு உதவி செய்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவை சிறுவனை தத்தெடுத்து அவனை தன் மகன் போல வளர்த்துக் கொள்கிறான். ஒரு வழியாக அவனுக்கு ஒரு வெனிசுலா நாட்டிலே ஒரு அடையாளம் கிடைக்கிறது. ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கிறார்கள். அந்த ஐடென்டிட்டி கிடைத்த பிறகு தன் வளர்க்கும் அண்ணாவை பையனோடு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளோடு சக வாழ்க்கையை வாழ்கிறார். இதற்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம் 11 வருடம்.
இந்த 11 தாக்குதலனை பதிவு செய்திருக்கின்ற ஹென்றி சேரியனுடைய பேப்பிலன் நாவலை அவளை அவசியம் நீங்கள் படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.